ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி, கேரட் ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன், பொடியாக துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கீ தேவை, கீ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேசிவ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுகரில் ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். தேவையான மில்க் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிஸ்தாவும் பாதாமும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நான் கீ ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம இப்போ கேசிவை போட்டு வறுத்தெடுத்துடலாம். அதே பேன்லேயே நம்ம வந்து கேரட் துருவலையும் போட்டிருக்கோம். போட்டுட்டு அந்த பச்சை வாடை இதில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் தான் போகும். அப்படி கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிடணும். இப்போ நம்ம மில்க்கையும் ஆட் பண்ணிடலாம். மில்க் வந்து நான் 3 கப் ஊற்றிருக்கேன். அதுலேயே நல்ல கேரட் வந்து குக் ஆகட்டும். இந்த கப்புக்கு தான் நான் வந்து 3 கப் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிடலாம். ஒன் கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இனிப்பு பார்த்துக்கிட்டு நம்ம கூட குறைய போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சுகர் போடக்கூடாது. கொஞ்சமாக பால் திக்கான பிறகு தான் வந்து நம்ம சுகரை ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் ஃபுட் கலர் வந்து ரெட் ஆட் பண்ணியிருக்கேன். இது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு திக் ஆகிட்டே இருக்கு. இப்போ நல்ல திக் ஆயாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கேஷ்யூ ஆட் பண்ணிடலாம். பாதாமும் பிஸ்தாவும் வந்து நம்ம மேலே வந்து தூவிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம 1 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து டோட்டலாக 3 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப கீ ஆட் பண்ணலை. இது வந்து நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது பால்கோவா மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.